ஹாய் மக்களே வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேட்டைக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்து ஆஹா அப்படிங்கிற ஒரு ஓடிடியில் வந்திருக்கு இது நிறைய மக்களால் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இது வந்து வெற்றிமாறன் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் ராஜ்குமார் அப்படிங்கிறவர் தான் இதை தயாரிச்சிருக்காரு ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் மீ வாய்ஸ் ஆஃப் விஜயகிருஷ்ணா இந்த பேட்டைக்காளி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா ஒரு மஞ்சு விரட்டு இல்லைன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் இது இந்த டைரக்டர் ராஜ்குமார் இயக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுல வேல்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து சினிமோட்டோகிராஃபராக பண்ணியிருக்காரு ஆல்ரெடி நிறைய பெரிய பெரிய படங்கள் எல்லாமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுல க்ரூ அப்படின்னு பார்த்தோம்னா ஷீலா அப்படின்னு நடிச்சிருக்காங்க அதே மாதிரி கிஷோர் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் பொருளாதார படத்துலேருந்து மிகப்பெரிய வில்லன் கேரக்டர் எல்லாமே நிறைய பண்ணியிருக்காரு ஸோ அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் மெட்ரோ படத்தில் வந்த கலை அரசு அது அதுக்கப்புறம் வேளா ராமமூர்த்தி அவர்கள் வந்து இந்த படத்தில் இருக்கார் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே வச்சு இதோடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு ப்ரொடியூசிங் பார்க்குறப்ப வெற்றிமாறனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு மியூசிக் பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான ஒரு கல்ச்சுரல் பேஸ் இருக்க படத்துலலாம் நிறைய சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணிட்டுருக்காரு அதுக்கடுத்து இந்த படத்தில் முக்கியமாக பார்த்தோம் எடிட் அப்படின்னு பார்த்தோம்னா சுதர்சன் அப்படிங்கிறது எடிட் பண்ணியிருக்காரு ஸோ அதை அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் அண்டு க்ரூ எல்லாமே இதான் இந்த டீட்டெயில் ஸோ இதுக்கப்புறம் மெயினாக இந்த படத்துடைய கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஜல்லிக்கட்டு காலையிலால் நடக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய முழுக்க முழுக்க ஒரு கருவாக இருக்குது இதை வெப்சீரிஸாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு எந்த அளவுக்கு ஒரு தரம் இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபிலையும் சரி அதே மாதிரி இந்த விஷுவலாக காட்டக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரால் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பேட்டைக்காளி அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் இதுக்குள்ளே இவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ரெண்டு விதமான மக்களை வந்து இவங்க காட்டுறாங்க அதாவது சிவகங்கை மாவட்டத்துக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்ணையாறுகளுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்காங்க இதோட அடித்தளம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய மன்னர்களுக்கு அவையில் இருந்தவங்களாம் பண்ணையாராக இருக்காங்க இந்த பாண்டிய மன்னர்களுடைய போர்க்களத்தில் போரிடுறாங்க இல்லையா அவங்கள அதாவது யானைப்படை தரைப்படை காலாட்படை அப்படிங்கிற முப்படைகளையும் வந்து பாண்டிய மன்னர்கள் கிட்ட அந்த படையில காலாட்படையில் அதிகமான பங்காற்றியவர்களாக இருக்கவங்க தான் இன்னொரு இனத்தை சேர்ந்து இந்த மக்களாக இருக்காங்க இந்த மக்கள் காலப்போக்கில் இந்த ராஜாக்களுடைய ஆட்சியெல்லாம் மாற மாற இந்த ஊரில் வந்து யார் பெரிய தலைக்கட்டி யார் பெரிய பண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த நார்மலாக கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்க வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க ஸோ இவங்களை கூலிகள்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பண்ணையார்கள் அவங்கள அப்படி நடத்தியிருக்காங்க அதுதான் ரீசன் ஸோ காலப்போக்கில் அவங்க அந்த போர்க்காலம்லாம் எதுவுமே இல்லாதப்ப அடுத்து விவசாயத்துக்கு வராங்க ஸோ விவசாயத்துக்கு அப்புறம் விவசாய கூலியாக மாறுறாங்க ஸோ டெய்லியும் வந்து உழவு செய்கிறாங்க அதுலேருந்து வரக்கூடிய காசு வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த வயலுக்கு வேலை செய்யறதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க பண்ணையார்கள் கிட்ட இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே வேலை செய்றாங்க தலைமுறை தலைமுறையாக இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் வந்து அவங்க நாங்கள் இவ்வளோ வேலை செய்கிறோம் ஸோ உங்ககிட்ட இருக்க அந்த நிலத்துல எங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுங்க இது வந்து எங்களுடைய குடும்பத்துக்கும் சந்ததியினருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் மிகப்பெரிய நில ஆக்கிரமிப்புகள் இப்போ பட்டாளத்தார் ஜமீன்தார்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடியவன் கிட்டலாம் மிகப்பெரிய நில ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது இருந்தது அதெல்லாம் வந்து ஏழை மக்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்துட்டு தனக்கும் ஒரு நில அமைப்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சமமான ஒரு சார்பா வந்து பார்க்கப்படும் இந்த மாதிரி மக்கள் போய் பண்ணையார்கிட்ட கேட்குறாங்க இதில் எந்த இடத்துலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இதில் முல்லையூர் அதுக்கப்புறம் தாமரைக்குளம் அப்படிங்கிற ரெண்டு இடம் இருக்குது இதில் இந்த முல்லையூர் அப்படிங்கிற பகுதியில் இருந்தவங்க தான் இந்த போர்க்களத்தில் இருந்து வந்த இந்த மக்கள் அதே மாதிரி இந்த தாமரைக்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கவங்க தான் இந்த பண்ணையார்கள் ஸோ இந்த முல்லையூர் பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து வேலை பிழைப்புக்காக தான் இந்த தாமரை குளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாமே கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ தங்களுக்கும் ஒரு பகுதி இருந்தது அப்படின்னா அது இன்னுமே அவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க போய் கேட்கும் போதெல்லாம் இல்லைன்னு மறுத்துடுறாங்க ஸோ அடுத்ததாக அந்த ஒரு பெரிய பண்ணையாரோடைய அந்த ஆட்சி அப்புறம் திரும்ப அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களோட சந்ததிகள் வரும் இல்லையா ஸோ அந்த டைமில் இப்போ மீதம் இருக்கக்கூடிய மக்கள் திரும்பவும் போய் கேட்குறாங்க எங்களுக்காவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோபம் அடைகிறாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கேட்டு கேட்டு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கூலியாகவே இருக்க மக்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது கொஞ்சம் கோபமாக வந்து கேட்குறாங்க எங்களுக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை பொறுக்க முடியாத பண்ணையார்கள் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவன் நம்மளையே எப்படி எதிர்த்து பேசலாம் அப்படிங்கிற இதில் சாதி மற்ற எல்லா அடக்குமுறைகளும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு கோபத்தில் வந்து அவங்கள வந்து அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க இது ரெண்டு பிரிவினருக்கும் இடையே ஒரு சாதி பிரச்சனையாகவே பார்க்கப்படுது நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிறது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை அது லைவாக உள்ளே வந்து இந்த ஒரு வெப்சீரிஸ் மூலிமா கொண்டு வர மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் இதில் காளைகளை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்குறப்ப காளைகளால் தான் இவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து கொஞ்சம் செம்மை அடையுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இந்த மாடு வளர்ப்புகளால் இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் பொருளாதாரத்தில் வந்து முன்னேறுது அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டுறாங்க ஸோ இப்படி காளைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கப்ப இதுலேயும் ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னா இப்போ பெரிய தலைக்கட்டாக இருக்கக்கூடிய அதாவது பண்ணையார் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஊரில் வந்து நான் உயர்ந்த சாதி என்கிட்ட இருக்க காலை ஜெயிக்கணும் என் பேர் வந்து இந்த ஊருக்குள்ளே பரவணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கிறதாகவும் அந்த நபருடைய காலையை வேறு யாரும் அடக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது அதாவது இந்த முல்லையூரை சேர்ந்த மக்கள் அவங்க ஒரு வேறு சாதியின மக்கள் அவங்க எப்படி நம்ம காலையை அடக்கலாம் அவங்க அடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இதில் கொண்டு வராங்க ஸோ இவங்க அடக்கக்கூடாது இந்த சாதியினர் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணிட்டால் நமக்கான ஒரு மரியாதை குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த கால வந்து எப்படி அவங்க பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க தன்னை அடக்கிக்கிட்டே இருக்கவங்க கிட்ட இருந்து எதிர்த்து எப்படி போராடுறாங்க இதெல்லாம் தான் இந்த விஷயத்தில் கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப வெற்றிமாறன் படம் எடுத்தா எப்படி எடுப்பாரோ அதே ஒரு ஃபீல் வந்து இந்த வெப் வெப்சீரீஸ்ல வந்து இருக்கு அதே மாதிரி ஒரு தனுஷ் அசுரனில் எப்படி வந்து பயங்கரமான ஒரு கேரக்டராக காமிக்கப்பட்டாரோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் இதில் வந்து கிஷோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு பட் சேம் அதே மாதிரி கிடையாது இவரோட கேரக்டர் கொஞ்சம் சட்டிலாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு பர்சனாகவும் தான் இதில் காமிச்சிருக்காங்க இந்த ஒரு வெப்சீரிஸோடைய ட்ரெய்லரில் ஒரு சில ட்ரெய்லரில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் சின்லையே வந்து ஐந்தினை மரவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியனுடைய காலாட்படையில் இருந்த மாதிரி மொத்த கூட்டமும் வந்து இப்போ குவிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு மஞ்சு விரட்டு கூட்டத்தில் இருக்க மாதிரி ஒரு ட்ரோன் ஷாட் இருக்குது டாப் ஷாட்டு ஸோ அந்த ஷாட்டில் ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி வருது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த மரவர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து கல்லர் மரவர் அகமுடையர் அப்படிங்கிற இந்த மூன்று குலத்தையும் முக்குலத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைப்பாங்க இந்த முக்குலத்தோருடைய முக்கியமான வேலை ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பாண்டியர்களுடைய போரில் இருந்தது தான் இவங்களுடைய ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது மரம் மரவம் அப்படின்னா வந்து வீரம் அப்படிங்கிறது தான் இதில் பொருளாக இருக்குது ஸோ இந்த வீரம் அப்படிங்கிறது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க போர்க்களத்தில் போரிடுறதே இவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு அப்போ வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமை அப்படிங்கிறது இருந்திருக்கு இவங்க கோட்டைகள் அமைத்து வாழக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க ஸோ இவங்களுடைய அந்த மரபர் பிரிவுகள்லேயே நிறைய பிரிவுகள் கோட்டை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு பிரிவுகளாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இவங்க காலப்போக்கில் வந்து தாழ்த்தப்படுறாங்க காலப்போக்கில் தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த கதையுடைய சாராம்சமாக தெரியுது என்னதான் மிகப்பெரிய யானைப்படைகளோ குதிரைப்படைகளோ நிறைய படைகள் அப்படிங்கிறது பிரிவுகள் இருந்தாலும் இதை வெற்றியை நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா காலாட்படையாக தான் இருக்கும் இந்த மறவர்களுடைய கோட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு தனித்தனியான பெயர்கள் இருக்கும்னு சொன்னோல்லையா அதில் பார்த்தோம் அப்படின்னா அகத்தா கோட்டை மறவர்கள் அதே மாதிரி கொண்டையன் கோட்டை மறவர்கள் அனில் ஏரா கோட்டை மறவர்கள் உப்புக்குரவர் கோட்டை மறவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த கோட்டையை பேஸ் பண்ணியே இவங்களுடைய மறவர் இனம் அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்குது அடுத்ததாக இந்த மறவர்களில் சில ஜமீன்தார்களும் இருந்தாங்க ஸோ அவங்கள பற்றின சில குறிப்புகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் தான் அதிகமாக மரபர் மக்கள்கள் அப்படிங்கிறவங்க இருந்திருக்கிறதா சான்றுகள் சொல்லுது ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப வீரமுடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் இருந்த மக்கள் தான் இந்த மரவர் இனத்தை நிறைய சார்ந்தவர்களாக இருந்தார்களும் அவங்க பாண்டியர் போர்களில் நிறைய பங்கெடுத்தவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நடுவங்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் வல்லவ பாண்டிய தேவர் அப்படிங்கிற பெயருடைய மரவர்கள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் குறுக்கல்பட்டி அப்படிங்கிற பகுதியில் நம்பி பாண்டிய தலைவனார் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் இருக்காங்க ஸோ அடுத்து கொல்லம் கொண்டன் அப்படிங்கிற பகுதியில் வீரப்புள்ளி தேவர் அப்படிங்கிற பெயரில் இருக்காங்க அடுத்து சேத்தூர் அப்படிங்கிற பகுதியில் ராஜராம சேவுக பாண்டிய தேவர் அப்படிங்கிற அந்த பெயரில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது ஊருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பெயர்கள் சிலர் வந்து ஜமீன்தாராக இருந்திருக்காங்க அவங்க நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அவங்களுடைய பேர்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த பாண்டியர் அப்படிங்கிற அந்த பெயரை வந்து குறிப்பிட்டு தான் அவங்க நேமே வைக்கிறாங்க அடுத்ததாக ராமநாதபுரம் பகுதியை பார்த்தோம் அப்படின்னா கமுதி கோட்டை அப்படிங்கிற பகுதியில் உக்கிர பாண்டிய தேவர் அப்படிங்கிற பெயர்லேயும் அதுக்கடுத்து பாலவனத்தம் அப்படிங்கிற பகுதியில் பண்டித்துறை தேவர் அப்படிங்கிற பெயர்லையும் இந்த மாதிரி நிறைய ராமநாதபுரம் பகுதியை சார்ந்தவர்களும் ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றான ஒரு பெயர்களாக இருக்குது சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட கரண்டில் நிறைய இந்த மாதிரி ஜமீன்தார்கள் மறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய கஷ்டப்படக்கூடிய சாதியால் பிரிவு பார்க்கப்படக்கூடிய மக்களும் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் வந்து லைவாக இந்த படத்தில் கேப்சர் பண்ணியிருக்காங்க பூழி நாட்டு மன்னர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த மன்னர்கள் வந்து இந்த மறவர் இனத்தை சேர்ந்த மன்னர்களாகவே இருந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா தேவர் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் காத்தப்ப புலித்தேவர் அப்படிங்கிற மாதிரி முதலாம் காத்தப்பூலித்தேவர் அப்படின்னு அந்த காத்தப்ப புலித்தேவர் அப்படிங்கிற நேம்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் எல்லாமே இருக்கு எப்படி நம்ம முதலாம் சூரியவர்மன் இரண்டாம் சூரியவர்மன் அந்த மாதிரி பெயர்களில் நம்ம வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தை பேஸ் பண்ணி சொல்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு காலம் அதுக்கான பெயர்கள் அப்படிங்கறத அவங்க வைத்து தான் வாழ்ந்திருக்காங்க அது என்ன புலி நாடு அப்படின்னு பாக்கிறப்ப சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிற மூவேந்தர்கள் மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவங்களுடைய நாடுகளுக்கு இடைப்பட்ட நாடு அப்படிங்கிறது அக நாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட இந்த அகநாடுகளில் ஏகப்பட்ட அகநாடுகள் இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதுக்கும் மேற்பட்ட அகநாடுகள் இருக்கு சிறு சிறு பகுதிகள் இந்த சிறு சிறு பகுதிகளில் வேற வேறு மாதிரியான இன மக்கள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்திருக்காங்க அந்த பகுதிகளில் வாழ்ந்த நாடு அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி தான் வந்து இந்த மரபறு மக்கள் வாழ்ந்த ஒரு அதிகமான பகுதியாக பார்க்கப்படுது இதில் குறிப்பிட்டு ஒரு ஆழமாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீரம் அப்படின்னா அது எங்கள் சாதிக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அது அப்படி கிடையாது வீரம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு இது யார் வேணாலும் பங்கு பெறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் இதுல சூசகமாக காமிச்சிருக்க மாதிரி தெரியுது இந்த ஒரு வெப் சீரிஸில் ராஜ்குமார் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப ஏகப்பட்ட ரிசர்ச் அப்படிங்கிறத பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட இதுக்காக டூ இயர்ஸ் வெறும் ரிசர்ச் மட்டுமே பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக டென் இயர்ஸ் பிஃபோரே வந்து அதை பிளான் பண்ணதாகவும் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி வெற்றி மாறணும் இவரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு அனைத்து காட்சிகளுமே இதில் வந்து லைவாக தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து அவருடைய ஒரு மெனக்கடலுக்கு வந்து நம்ம ஒரு பாராட்டாக தெரிவிக்கலாம் நிறைய ஆய்வுகள் மூலமாக தெரிய வருது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இதே மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி நம்ம தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இளைஞர்கள் ஒரு கோவத்தில் வந்து போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் அந்த நேரத்திலையும் நிறைய இளைஞர்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுடைய அவசியம் என்ன அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து நிறைய எபிசோட்ஸாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு எபிசோட் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வெப்சீரிஸை ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது பட் இதில் இருக்கக்கூடிய ஆழம் முக்கியமான கருத்து என்ன இது எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வெப்சீரியஸ்ங்கிறது இவ்வளவு பெரிய பொருட்சலவில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருந்தாலும் அதே மாதிரி இதில் நான் ஏதாவது சில விஷயங்கள் விட்டு இருந்தேன் இதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல மூவியோட டாப்பிக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு வெப்சீரியஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காவிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்